அடிக்கடி நீங்க அனுபவத்துக்கு கொண்டு வரணும். அனுபவமாக ஆக இந்த உலக விவகாரங்களில் இருக்கக்கூடிய பற்றுகள் தானா போகும். பற்று விடணும் நான் சொன்னேன், அது சிந்தனையின் மூலமாக புரிந்து குடும்பம் எதற்கு, சமூகம் எதற்கு, உறவுகளுக்கு நமக்கு உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து உண்மை நிலவரத்தை புரிந்து நாம கடும்பற்றிலிருந்து விடுபடணும். அது விளக்கத்தின் மூலமாக. இது முழுமை உணர்வு அனுபவங்களின் மூலமாக இயல்பாகவே மனம் விடுபடும், விடுபடணும். அந்த விடுபடுதல் என்பது தான் விடுதலை, முக்தி, லிபரேஷன் என்றெல்லாம் சொல்லி வச்சார். வீடு பேரு, ஞானம் எல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கரும்பத்தோடு கூடிய மனதை விட்டுட்டு நாம் கர்மம் செய்தா, செயல் புரிந்து வாழ்ந்தா அங்கே துக்கமே இருக்காது. என்ன வேணாலும் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் இருக்கு. இருநிலை உணர்வு பெற்ற பிறகு எதுவும் செய்ய வேண்டாம் என்பதெல்லாம் இல்லை, செய்யலாம் செய்யாமே இருக்கலாம். சிலர் அப்படியே இருந்தாலும் அது அவங்கவுங்க மனோபாகம். வேதத்திரி மகிழ்ச்சி அப்படி இருக்கலை. ஞானம் அடைந்த பிறகு அதிகமாக சுற்றினான், 22 ஆண்டுகள் தொடர்ந்து மேலே நாடு. 82 வயதுக்கு பிறகு கடைசி வரைக்கும் ஆழியார் பணி செய்துக்கிட்டே இருந்தார், விடாது தொண்டாற்றி கொண்டே இருந்தார். ஆனால் ரமண மகிழ்ச்சியோ எங்குமே செல்லலை. 14 வயதில் திருவண்ணாமலையில் உட்கார்ந்தவர் கடைசி வரைக்கும் அங்கே தான். வெளிநாட்டு அன்பர்களெல்லாம் அழைச்சி பார்த்தார், போகலை. ஆனால் வேதத்தில் வச்சு போனார். திருவருளையும் எது சரி, போகணுமா போக வேண்டாமா, செயல் ஆற்றணுமா ஆற்ற வேண்டாம் என்பது அவங்கவுங்க மனோபாங்க். அதையும் ரமண மகர்ஷி சொல்கிறார் வினை என்ற அதிகாரத்தில். உனக்கு கர்மம் செய்வதற்கும் அதிகாரம் உண்டு, செய்யாமல் இருப்பதற்கும் அதிகாரம் உண்டு. அப்போ ஞானம் அந்த தெளிவு அடைந்த பிறகு அவங்கவுங்க மனசு தக்கவார் செயல் புரியும். அந்த செயல் சமூகத்துக்கு நிச்சயமாக பலனுடையதாக இருக்கும், பயனுடையதாக இருக்கும். ரமண மகர்ஷி எங்கும் போகலை என்று சொன்னாலும் அவர் செயல் புரிந்து கொண்டு தான் இருந்தார். என்ன செயல்? வரக்கூடியவங்களுக்கு ஞானத்தினுடைய வழியை காட்டி கொடுத்தார். ரெண்டு இருக்கு, வரக்கூடிய விருந்தினர்களை ஓம்பலாம், சென்று விருந்து ஓம்பலாம், சென்றும் விருந்து ஓம்பலாம். வள்ளுவர் சொல்றார், செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பன் நல்விருந்து வானத்தவருக்கு. வானவத்தருக்குன்னா இறைவனுக்குன்னு வச்சுக்கலாம், அல்ல தேவதைகளுக்கு. யார் நல்ல விருந்தா போகலாம். செல் விருந்து ஓம்பி, எங்கேயாவது மடத்தில் பசி பட்டினியில் இருப்பான், கண்ணு தெரியாது, கால் இல்லை, அவன் வந்து பிச்சை கூட வந்து எடுக்க முடியாது. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு சென்று விருந்து ஓம்பி வீட்டுக்கு வந்த பிறகு வீடு தேடி யாராவது பிச்சை கேட்டு வருவாங்களான்னு காத்திருப்பான். சென்று விருந்து ஓம்பி வருவிருந்து காத்திருப்பன் நல்விருந்து வானத்தவர்க்கு. இதில் நம்ம எப்படி வேணாலும் சென்று கூட அறிவை கொடுக்கலாம், நம்ம தேடி வரவங்களுக்கும் அறிவை கொடுக்கலாம். இங்கே விருந்து ஓம்புதல் என்றால் மதி விருந்து, சிந்தனைக்கு உரிய விருந்துகள், தாட் ப்ரொவகேஷன்ஸ். ஏன்னா உலக வாழ் மக்கள் எல்லாருமே இன்னைக்கு அறியாமையில தான் இருக்கிறாங்க. நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய படிச்சிருக்காங்க, கற்றறிவு இருக்கு, தொழில் இருக்கு, பொருள் வசதி இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆடம்பரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அறிவு இல்லை. இல்லைன்னா இருக்கு, அறிவு அறியாமையாக இருக்கு. அது எழுச்சி பெறலை, முழுமை பெறலை, அந்த அறிவு செயலுக்கு வரலை.
கற்றறிவு செயலுக்கு வந்திருக்கு. மெய்யறி உண்மையான அறிவு எழுச்சி பெற்று முழுமை பெற்று தெளிவு பெற்று அதை கொண்டு செயல் புரிகிற ஒரு கர்மயோக கலாச்சாரம் வரணும். அதெல்லாம் மனசில் கொண்டு தான் அன்பர்களே மகிழ்ச்சி வந்து நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன், கொடுத்துட்டு இருக்கிறேன். அதெல்லாம் மனசில் வச்சு தான் ஒரு கலாச்சாரத்தை சமூகத்துக்கு காட்டணும். என்ன கலாச்சாரம்? ஆன்மீக வாழ்வு வாழ்கிற ஒரு கலாச்சாரம். அது எப்படி இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் ஒரு மாதிரி கிராமம், ஒரு ஆன்மீக கிராமம் எப்படி இருக்கணும், அதில் வாழக்கூடிய மக்கள் எப்படி வாழும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன மாதிரி, நம்மளால் பெருசாக செய்ய முடியாது, சிறிய அளவில் சமூகத்துக்கு காட்டணுங்கிற ஒரு உத்வேகம் கொஞ்ச காலமாக இருந்தது, இப்போ செயலுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ நீங்களும் மனவளக்கலை பயின்று சிறு காலம் ஆச்சு, மகிழ்ச்சி அவர்கள் கற்றுக் கொடுத்த பயிற்சிகள் விளக்கங்கள் எல்லாத்தையும் வாங்கியிருக்கீங்க. என்ன கேள்வி நீங்கள் கேட்டுக்கொள்ளணும்? நான் இதெல்லாம் செய்கிறேன். நான் முதல்ல உங்கள் மனசில் ஒரு எண்ணம் கொடுங்க, நான் ஒரு யோகி. நீங்களாம் யார்? யோகி. யோகினா யோகம் பயிலக்கூடிய மாணவன், யோகி. ஒரு மாணவன் எப்படி படிக்கணும்? அன்றன்றைக்கு உள்ள கணக்கை அன்னன்னைக்கே முடிச்சிடணும், அன்றன்று உள்ள பாடத்தை படித்து முடிச்சிடணும், நோ பெண்டிங்ஸ். அதே மாதிரி இந்த வேள்வி, அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் ப்ரொவோகேட் பண்ணுறது தான் வேள்வி, அக வேள்வி நடத்துகிறோம். நீங்கள் கட்டாயம் தினசரி உடற்பயிற்சி செய்யணும், காயகல்பா செய்யணும், ஒரு இரண்டு முறையாவது தியானம் செய்யணும். இதெல்லாம் பயிற்சி. விளக்கம், நீங்கள் விளங்கியதை சிந்திக்கணும். ஒரு பக்கம் உடலுக்கு மனதிற்கு பயிற்சி கொடுக்குறோம், இன்னொரு பக்கம் அறிவு தெளிவுக்காக சிந்திக்க அதுக்கு ஒரு மணி நேரம் செலவுப்படும். இப்போ பேசுகிறதெல்லாம் திருப்பி போட்டு கேட்கலாம், கேட்ட பிறகு கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்கார்ந்து இந்த மனுஷன் என்ன சொன்னார், இதில் நமக்கு என்னென்ன அறிவு தெளிவுக்கு எப்படி எப்படி இருக்குது, இப்படி நீங்கள் உங்களை ஒரு யோகியாக யோகம் பயில்கிற மாணவனாக எடுத்துக்கொண்டோம், ஒரு நல்ல ஆன்மீக சிந்தனையாளராக உங்களை உயர்த்தி கொண்டோம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றபடி குடும்ப கடமை இருக்குது, தொழில் இருக்குது, வியாபாரம் இருக்குது, அதையும் பார்க்கணும். ஆனால் அதை மட்டுமே இவ்வளோ நாளும் பார்த்துட்டோம். இப்போ மனசு என்ன சார், எங்கே சார் டைம் இருக்கு? காலையில் எத்தனை மணிக்கு போனால், மாலையில் எத்தனை மணிக்கு வர்றேன், அப்புறம் அது இது ஏதோ சோமனி திங்ஸ் இருக்குது, உண்மைதான். ஆனால் தெரியாது, நீங்கள் அங்கேருந்து டைமை எடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தொழிலை வச்சுக்கிடணும், குறைச்சிக்கிறதா, இல்லை கொஞ்சம் தூக்கத்தை குறைப்போம். டீப் ஸ்லீப் 5 மணி நேரம் போதும், இரவு ஒரு 10:30 11 மணிக்கு படுத்துட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடலாம். இப்படிதான் சொல்கிறாங்க, பாடியினுடைய சிஸ்டமே அப்படி தான். ஒரு 7 மணி நேரம் படுக்கையில் கிடக்கணும், 5 மணி நேரம் தூங்கினா போதும். இப்போ 10, 7, 17 காலையில் 5 மணி, கொஞ்சம் முன்ன பின்ன எழுந்து, ஏன்னா டைம் கிடைக்கலன்னா டைம் இருக்குது, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுக்கணும். பொறுப்பு வேணும், நல்ல உடல் தகுதி, மனத்தகுதி, பாடி அண்ட் மைண்ட் ஃபிட்னஸ், ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்னஸ், அந்த ஃபிட்னஸ் வேணும். அதனால தான் பதஞ்சலி வந்து இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம், இந்த உடல் நல்ல கட்டுப்பாடோடு இருக்கணும், அப்புறம் மனசுக்கு. அப்போ நம்ம இதில் மகிழ்ச்சி வந்து நல்ல ஒரு கல்வியாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் எல்லா பயிற்சியும் செய்து உடலையும் மனதையும் தகுதி உடையதாக வச்சுக்கிடணும், அப்புறம் அறிவு முக்கியம் வந்து என்னென்னா அல்டிமேட் வந்து பெர்ஃபெக்ஷன் இன் கான்ஷியஸ்னஸ். அறிவில் வந்து தெளிவு தான், ஏன்னா 6வது அறிவுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நமக்கு 6 அறிவில் முழுமை வரல, அது கீழே தான் இருக்கிறோம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ 6வது அறிவு எப்போ முழுமை அடைய முடியும், எது எந்த நிலையில் 6வது அறிவில் நான் முழுமை அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, தன்னை உணர்தல், அதாவது மூலப்பொருளை உணர்தல். இப்போ புறப்பொருளை தோற்றப்பொருளை
நம்ம அறிஞ்சிப்போம். அதான் விஞ்ஞானம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அது இது நிறைய இயற்கையினுடைய தோற்றங்களை பற்றி ஓரளவு படித்தவங்க படிச்சுட்ருக்கோம். மூலப்பொருள் என்று நம்முடைய அறிவு உணர்வின் மூலமாக மூலப்பொருளை உணர்ந்து அறிகிறதோ அப்போ அறிவு வந்து முழுமையடையும், தெளிவு அடையும். அந்த முழுமையும் தெளிவும் வந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதான் முக்கியம். நீங்கள் வந்து நினைக்கலாம், சரி கொஞ்சம் ரிட்டையர் ஆகட்டும், பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பையனுக்கெல்லாம் அந்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இதில் வரலாம் அப்படின்னு ஒரு 60 வயசுல வந்தால் நீங்கள் வரலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த ஞானம் அடைந்த பிறகு ஒரு வாழ்வுன்னு ஒரு காலம் இருக்கு, அது கிட்டுமா? அப்போ இதனுடைய சரியான வயது சின்ன வயதில் கற்றுக்கிடணும். ஸோ வி ஆர் லேட், ஈவன் தோ இட் இஸ் நாட் டூ லேட், சரி பரவாயில்ல. நீங்கள் எல்லா பயிற்சியும் விடாமல் செய்து சீக்கிரமாக தகுதி பெற்று சீக்கிரமாக அறிவில் தெளிவு பெற்று மிச்சம் இருக்கிற காலத்தில் ஒரு ஆன்மீக வாழ்வு. ஆன்மீக வாழ்வுன்னு சொன்னால் அந்த தெளிவோடு வாழும்போது அது ஆன்மீக வாழ்வாக இருக்கும், ஆத்மார்த்தமான. அதாவது ஆன்ம உணர்வு பெற்றுட்டோம் அப்படின்னாலேயே நம்மளை வந்து பிறருக்கு துன்பம் கொடுக்க முடியாது. முடிந்த அளவில் பிற ஜீவன்களுக்கும் மற்ற சக மனிதர்களுக்கும் நான் என்ன செய்ய முடியும், என்ன செய்யணும்னு மனசு சொல்லும். அதுதான் ஞான வாழ்வுன்னு மகிழ்ச்சி சொல்கிறாரு, அறிவுபூர்வமான வாழ்வு. அது நமக்கு தகுதியை ஏற்படுத்தணும், ஏற்படுத்தக்கூடிய வசதியும் வாய்ப்பெல்லாம் நம்மகிட்ட இருக்கு. உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கணும், மைண்ட் ஃபிட் அப்படின்னா இந்த உடல் ஃபிட்டு தான் உங்களுக்கு தெரியும், உடல் ஆரோக்கியம் தான் தெரியும். மனோ ஆரோக்கியம்னா என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா சிந்திச்சு மன நிறைவு, யாருடைய மன நிறைவாக இருக்கோ ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு குறையும் இல்லை. உடலில் குறை இருந்தால் நோய், மனசில் குறை இருந்தால் ஆரோக்கியம் இல்லை. அப்போது அது எப்படி இந்த மனதை நிறைவுபடுத்துவது? சார் நான் இன்னும் கார் கூட வாங்கலையே, அப்படி அல்ல. புரிந்து கொள்ள வேண்டியது மனதை எந்த பொருளை கொண்டும் உறவுகளை கொண்டும் நிரப்ப முடியாது. நிரப்ப முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதே ஒரு ஞானம். இப்போ என்ன இருக்கோ அது போதும், நான் உயிர் வாழ்கிறதுக்கு 2 நேரம் 3 நேரம் சாப்பாடு வேணும், கொஞ்சம் துணிமணி வேணும், இருக்க வீடு வேணும், இதெல்லாம் இருக்குது, கையில் டெலிஃபோன் இருக்குது, மிக்சி கிரைண்டர் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே பேசி ஒரு மன நிறைவுக்கு வாங்க. இல்லை சார் எல்லாம் இருக்குது சார், ஆனால் என் வீட்டுக்காரர் அவ்வளோ சரியில்லை, அல்லது என் மனைவி சரியில்லை, ஒரு குறை. அப்போ எப்படி சார் மன நிறைவாக இருக்கும் அப்படின்னா இங்கே என்ன புரியணும், வீட்டுக்காரர் அப்படி தான் இருப்பார், மனைவி அப்படி தான் இருப்பாங்க, அது அப்படித்தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், அது அப்படித்தான், இது இப்படித்தான், ஆகையினால அதை மாற்றலாம் முடியாது, ஆனால் லீவ் இட் அப்படின்னு ஒரு புரிதல் நிகழும் போது மனசு நிறைவடையும். சிம்பிள், ஒன்றும் கஷ்டமே கிடையாதுங்க. நீங்கள் நினைக்க பாரு, புரிதலில் தான் இருக்கு. நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னா மனசு நிறைவாக இருக்கும், மன சமாதானமாக இருக்கும். இந்த நிறைவும் சமாதானமும் உங்களுக்கு உள்ள ஒரு அமைதியை ஏற்படுத்தும், நல்ல அமைதி ஏற்படுத்தும். அதான் ஃபிட்னஸ். மென்டல் ஃபிட்னஸ்ங்கிறது சைலன்ஸாக இருக்குது, அன்டிஸ்டர்ப்டு மைண்ட். பாருங்கள், அன்டிஸ்டர்ப்டு மைண்டு தான் ஹெல்த்தி மைண்ட். சரி, இப்போ உடலும் மனமும் உறுதியாயிடுச்சு, இப்போ நல்ல தியானம் பண்ணலாம், சிந்திக்கலாம். ஏன்னா மன நிறைவாக இருக்கு, எதையும் இப்போ தேடலையே, நோ ஃப்ரஸ்ட்ரேஷன், மன அமைதியாக இருக்கு. அப்போது உயர்ந்த விஷயங்களை சிந்திக்கலாம். ஏன்னா இயற்கை தத்துவ விளக்கம் பிரம்ம ஞானம் என்பது அதுக்கு சிந்திக்கிறதுக்கு நல்ல நுண்ணறிவு வேணும், நுண் இயக்கம் வேணும். அமைதி தான் நுண் இயக்கம். அப்போ அமைதியோடு கூடிய மன நுண்ணுகி இயங்கும் போது நுண்ணறிவு வேலை செய்யும். அந்த நுண்ணறிவு வேலை செய்ய வேலை செய்ய தான் இயற்கை விஷயங்களை உணர முடியும், புரிய முடியும். அப்போ அந்த இடத்துல ஒரு ஆன்மீக சிந்தனையான தான் ஓங்குறோம். இதெல்லாம் புரியும் போது உங்கள் மனசில் இன்னைக்கு இருக்கிற பேதங்கள், வேறுபாடுகள் எல்லாம் தானாக அழிஞ்சிப்போம். சூரியனை கண்ட பனித்துளி புல்லிலிருந்து எப்படி எவாப்ரேட் ஆகுதோ, அதுமாதிரி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எனதுன்னு பற்றி வச்சுருக்கீங்களோ உங்கள் மதம் அழிஞ்சிடும். நோ ரிலிஜியஸ், நோ காஸ்ட்,
ஜாதி இல்லை, ஏழை பணக்காரன் இல்லை, கற்றவன் கல்லாதவன் இல்லை, ஒரு விதமான வேறுபாடுகளும் இல்லை. இதுதான் அன்டிஸ்டர்ப்டு சோல். ஃபஸ்ட்டு அன்டிஸ்டர்ப்டு மைண்ட் ஃபிட்னஸ். இப்போ அறிவு பர்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இல்லையா, முழுமை தெளிவாயிடுச்சு இல்லையா, அங்கே என்ன அன்டிஸ்டர்ப்டு சோல். இப்போ நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. மதம், மதத்தை பற்றி யாராவது பேசுனா டிஸ்டர்ப் ஆயிடும், நம்ம ஜாதி பற்றி பேசுனா டிஸ்டர்ப் ஆயிடும், படித்தேன் படிக்கலன்னு கம்பேர் பண்ணால் டிஸ்டர்ப் ஆயிடும், ஏழை பணக்காரன் கம்பேர் பண்ணுறோம் டிஸ்டர்ப் ஆயிடும் இல்லையா. நிறைய காரணங்கள் இருக்குது நம்ம பாதிப்படைவதற்கு. ஆனால் ஆத்மாவை உணர்ந்து ஆத்மார்த்தமாக இருக்கிற போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் ஆன்மாவுக்கு இல்லை, பேதங்கள் இல்லை. இன்னைக்கு உங்கள் மனசுக்குள்ளே கொஞ்சம் மத உணர்வு இருக்கா இல்லையா, ஜாதி உணர்வு இருக்கா இல்லையா, அரசியல் தனம் இருக்குதா இல்லையா, லாப நஷ்டம் பார்க்குற வியாபாரத்தை மனசு இருக்கா, எல்லாம் இருக்கு எல்லாருக்கும். நான் சொல்கிறது வந்து யாரையும் கிண்டல் பண்ணுறது, எல்லாருக்கும் இயல்பாக இருக்கு. ஆனால் என்று நீங்கள் உங்களுடைய மூலத்தை உணர்ந்து அறிவிலே முழுமையும் தெளிவும் பெறுகிறீர்களோ அந்த க்ஷணம் இதெல்லாம் அழிந்துடும், அழிஞ்சு போயிடும். பேதங்களே இல்லாத நிலை, அபேத நிலை, அதான் ஞான நிலை. அவனுக்கு எல்லாம் சம நோக்கம், எல்லாம் ஈக்குவல் இக்விலிபிரியம். இயற்கையின் அடிப்படை நியதியே இக்விலிபிரியம், எல்லாத்தையும் சமன்படுத்தும். அதான் இயல்பு ஊக்க நீதினாரு. இறை நீதியில் இயல்பு ஊக்கம் சொல்வது சமப்படுத்துவது தான் இயல்பு ஊக்கம். நதி ஓடும், இயல்பான ஊக்கம். ஏன் கடல்ல போய் சேரணும், எதுக்கு சேரணும், சமநிலை அடையும். சமநிலை அடையும் போது அதோட ஓட்டம் போயிடுது. இன்னைக்கு பூமியில வந்து எர்த்து குயக்கு வருதுங்கிறோம், சுனாமி வருதுங்கிறோம், எதுக்கு, பூமிக்குள்ள இருக்கிற அடுக்குகளை சமநிலைப்படுத்துவதற்கு தான் அதெல்லாம் நடக்கு. அந்த பூமியினுடைய சமநிலையை மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு காரணத்தால் விஞ்ஞானத்தின் மூலமாக கெடுக்கிறான், அட்மாஸ்பியரை கெடுக்கிறான், ஓசனில் ஓட்டையை ஒளிஞ்சிருச்சான். இன்னைக்கு இந்த அட்மாஸ்பியரில் எவ்வளவு இந்த செல்போன்லாம் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் பயன்படுத்தக்கூடாது. ஒரு மின்காந்த அலையை தேவையில்லாமல் நிறைய இந்த வானத்தில் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு நிறைய. விஞ்ஞானத்தின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கிற தொழிற்சாலை அது இதனால அட்மாஸ்பியர் கட்டுப்போச்சு. அப்புறம் மனுஷனுக்கு ஆசை கூடி தீய எண்ணங்கள் வந்ததுனால நிறைய தீய எண்ணங்கள் எல்லாம் இந்த காந்த காலத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அதான் எதிர் விளைவு தான் இந்த மாதிரி வைரஸ் அது இதெல்லாமே. அப்போ இதெல்லாம் புரிஞ்சு வாழும்போது நாம் என்ன பண்ண போறோம், டிஸ்டர்ப் ஆக மாட்டோம், எதிரி டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டோம். அரசியலெல்லாம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்களே, ஏதோ இவர் ஒன்றியம்னு சொன்னாரா, உடனே அவன் கொங்கு நாடுன்னு சொல்கிறான், ஒரு டிஸ்டர்பன்ஸ். அது ஒழுங்காக தமிழன் தமிழனாக போயிட்டுருக்கிறான், கிண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்களே, இது மனுஷன்கிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ். சமூகத்தில் கிண்டுறது ஏன், சமூகம் ஒற்றுமையாக இருக்கணும், சும்மா இருக்கணும், கொஞ்சம் கிண்டி வேடிக்கை பார்க்கலாம். இது தனி மனுஷன்டையும் உண்டு, சமூகத்துலேயும் உண்டு. இங்கெல்லாம் நம்ம வந்து உண்மையை உணர்ந்தவன் இதுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆக மாட்டான், ஏதோ சிலது உளறது அப்படின்னு போயிடுவான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அன்பர்களே, நம்ம நிறைய சாமிஜி நம்ம மகரிஷி வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவங்க இல்லைனாலும் அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் மகரிஷியை மனசில் நினச்சி உள்ளே வாங்கி அவர் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், நீங்களும் நிறைய வாங்கிட்டீங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு பயன்படுத்தி பண்பட்டீர்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அது வேணும். இப்போ எஸ்கியூஸ் சொல்கிறதோ மீண்டும் மயக்கத்தில் போகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகும் சில டைமில் அவன் சொல்லுவோம், சார் இதை வந்து இவ்வளோ வேகமாக, குறிப்பாக இந்த இறை தத்துவம் சொன்னால் மக்கள்கிட்ட ஒரு இது வராதா, வரும். அன்னைக்கு கூட என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்டார், நான் அவன்கிட்ட அதான் சொன்னேன், ஐயா 100 பேர் 1000 பேர் 1,000,000 பேர் இருக்கிற கூட்டத்தில் எது கொஞ்சம் பக்குவமாக இருக்கு ஞானத்துக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ பொதுவாக அந்த உண்மையை சொல்லி தான் ஆகணும்.
சொல்லும்போது அந்த நூறில் அந்த ரெண்டு பேர் யாருன்னு எனக்கு தெரியாது. 100 பேர் முன்னாடி இருக்கிறாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இறை தத்துவத்தை இவ்வளோ ஓப்பனாக பிளண்டாக பேசுனா என்ன நினைப்பாங்க, கோச்சுக்குவாங்களா, அல்லது இவங்க நாத்தியம் பேசுகிறான்னு நம்மையும் சிலுவையில் அறைவார்களா அப்படின்னு நினச்சோம்னா அந்த ரெண்டு பேருக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைக்காம போயிடும். அதான் ஜீசஸ் சொன்னார் பாருங்க, நீ விளைநிலத்தை பாராதேன்ட்ட, நீ விதைத்து கொண்டே சார் விளைநிலத்தை பாராது. இந்த விளைநிலம் இந்த விதையை வாங்குமா விளைச்சலை தருமா அதெல்லாம் உன்னுடைய வேலை இல்லை. அது மாதிரி இந்த ஞானத்தை கொடுக்குற போது, அறிவில் தெளிவை கொடுக்குற போது எத்தனை பேர் இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டாங்க அல்லது எதிர்மறையாக பேசுகிறாங்க அதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், அதனால தான் ஞானம் அப்படி பார்த்து தாங்க இந்த ஞான மார்க்கமே அழிஞ்சு போச்சு. ஆமாம், மக்களுக்கு மக்களுக்கு இசைவாக போகணும்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி கீழே இறங்கி பழகு கீழே இறங்கி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டதுனால, இவர் ராமலிங்க வளரார் கடைசியில் விடலையே, அவர் தன்னுடைய முதல் 5ஆம் முறை வரைக்கும் கோயிலுக்கு போனார், சாமி கும்பிட்டார், திருத்தலம்லாம் பாடினார், நிறைய பாடல்கள் இருக்கு, சிவனை பற்றி முருகனை பற்றி எல்லாம் பாடியிருக்கார். ஆனால் அவர் ஞானம் முழு ஞானம் அடைந்த பிறகு 6ஆம் திருமுறையில் நீங்கள் ஒரு புஸ்தகத்தில் படிங்க, அவரே எழுதி வச்சிருக்க, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி விட்டேன். கடை விரிச்சேன்னா என்ன, செருப்பு கிடையா இல்லை ஜவுளி கிடையாது, கடை என்றால் இறுதி அந்தம், இந்த இயற்கைக்கெல்லாம் அந்தமாக இருப்பதுன்னு ஆதி மூலம், அந்த ஆதி கடையை விரித்தேன், ஆதியை விரித்து விளக்கி சொன்னேன், கொள்வார் இல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை யாரும். ஏன்னா நேற்று வரைக்கும் நான் முருகனை பொழுது பாடுவேன் எல்லாம் பண்ணேன், இன்னைக்கு வந்து இதை சொன்ன உடனே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. கடை விரித்தேன், விரித்ததை விளக்கினேன், உண்மையான தெய்வம் எது என்று சுத்த விளை விளக்கினேன், ஏற்றுக்கொள்வார் இல்லை கட்டி விட்டேன்னார். கட்டி விட்டேன்னா முடிச்சுட்டு பேசாமல் இருக்கேன். மகரிஷி வந்து அந்த மகரிஷித்த வளரார் உள்ளே நுழைந்து கட்டிய அந்த இதை பழையபடி அவிழ்த்து கடையை ஓப்பன் ரீஓப்பன் பண்ண தற்போலா பண்ணி மகரிஷி வந்து போல்டாக சொல்லணும். மகரிஷிக்கு நிறைய எதிர்ப்புகளும் எல்லாம் உண்டு. முதல்ல மகரிஷியை கூப்பிட்டு வான் பண்ணது யார் தெரியுங்களா, அவங்களுக்கு ஈவேரா பெரியார். 1958ஆம் ஆண்டு உலக சமாதானம் என்கிற புத்தகத்தை நூலை மகரிஷி வெளியிடுறார். அதில் ஒரு காப்பி ஈவேரா பெரியாருக்கு இப்போ யாரோ கொண்டு கொடுக்குறார். அவர் படிச்சுட்டு வேதாத்திரியை கூட்டிடுவாங்க எனக்கு பார்க்கணும். ஏன்னா இவருக்கு 58ல வந்து 47 வயசு, அவருக்கு 58லேயே 80 வயசு கிட்ட ஆயிடுச்சு. கூப்பிட்டு விட்டார், என்னப்பா இப்படி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கியே, இந்த உலகம் ஏற்றுக்குமா இதை, இல்லை ஒன்று தான் விட்டு வைக்குமா, ஜாக்கிரதையாய். நான் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய படை இருக்கு என்னை பாதுகாத்து, உனக்கு யார் இருக்கிறேன், நீ இவ்வளோ ஓப்பனாக உண்மை எழுதியிருக்கிறிய, பாராட்டுறாரு, அவர் எச்சரிக்கை கொடுக்க மாதிரி பாராட்டுறாரு. அதுவே மகரிஷிக்கு வந்து ஆபத்து வந்தது, அமெரிக்காவில் அவரை கொலை செய்வதற்கு பிளான் பண்ணாங்க. அப்போ மகரிஷிக்கு 82 வயசு. எதுக்கு சொல்லவானே, உண்மையை வந்து கசக்கும். இயேசுவை ஏன் சிலுவில் இருந்தாங்க, உண்மையை பேசினார். நபிகளை கல்லால் அடிச்சு விரட்டினாங்களே, சாக்ரட்டிஸ்க்கு ஏன் விஷம் கொடுத்தாங்க. அப்போ உண்மைக்கு அப்படிதான் எப்பவுமே அது ஒரு கசப்பு, உண்மை என்பது கசக்க தான் செய்யும். சாதாரண மனுஷனுக்கு என்ன வேணும், பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல ஆடம்பரமா இருக்கணும், அவன் ஏமாந்துட்டு இருக்கிறது தான் விரும்புறான், சத்தியத்தை புரிந்து கொள்ளும். அதனால நிறைய பேர் பயந்து, ஐயா நீங்க நல்லா சொல்றீங்க இதுல, நிறைய பேர் எனக்கும் முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊரில் தவமயத்தில் பேச போயிருந்தேன், நல்ல கூட்டம், அங்கே ரெண்டு கிறிஸ்துவ ஃபாதர் கிறிஸ்துவர்கள் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப படித்த ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர், என்ன தனியாக கூப்பிட்டு, சார் மனவளக்கில் ரொம்ப நல்லா இருக்கு, ரெண்டாவது ஒப்பீனியன் இல்லை, ஆனால் இந்த தெய்வத்தை பற்றி பேசுறது மட்டும் விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. கசக்கு ஏன்ட்ட நிறைய கிறிஸ்துவ பாதிரியார்களும் சொல்லியிருக்காங்க, அப்புறம் மாறியிருக்காங்க. ஏன்னா நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கேட்டுட்ருக்கீங்க, யூடியூப்பில் 100 கணக்கான பேருக்கு நாளைக்கு கேட்பீங்க. உண்மையை உள்ள உண்மையை உள்ளவாறு சொல்லி தன்னுடைய 6ஆவது அறிவில் தெளிவு கொடுக்கலன்னு சொன்னால் நான் செய்கிற மிகப்பெரிய பாவம் அது.
ஏன்னா மக்கள் எல்லாரும் எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு அறியாமலே தான் வாழ்கிறாங்க, உணர்ச்சி வசப்பட்டு தான் வாழ்கிறாங்க. என் மதம் தான் பெருசுன்னு ஒரு படித்தவர் சொல்கிறார், அப்படின்னு அவர் அறியாமலே சொல்கிறார். என் மதம், என் மொழி, என் இனம், அந்த எனது, ரெண்டாம் முன்னாடி சொன்ன பாருங்கள், அந்த எனதுங்கிற கடன் பற்றி எல்லாத்துக்கும் அப்படி இருக்குது, கல் நெஞ்சு ஆக்கிடுச்சு. அவங்க என்ன படிச்சிருந்தாலும் கற்றதனால் ஆய பயனன்கொள், வள்ளுவர் கேட்குறாங்க பாருங்க ரெண்டாவது பாடல், கற்றதனால் ஆய பயனன்கொள், நீ பிகிச்சிடியா, சரி என்னையா பிரயோஜனம், பாலறிவன் அற்றால் தோளாரின், நீ இறை தத்துவத்தை தெரிஞ்சுக்காம நீ படிச்சுட்டேன் எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்கிறார் பாருங்க. நீங்கள் நிறைய பேர் இப்போ இதை கேட்டிருக்கிறோம், நல்ல கற்றவர்கள் இருப்பீங்க, சிந்தனாதல் இருப்பீங்க. நான் பக்தி மார்க்கத்தையோ சிலை வழிபாடுவோ குறை சொல்லலை, அது ஒரு அளவுக்கு வேண்டியது தான். யாருக்கு? சிந்திக்க அறியாதவர்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு வேண்டியது தான். நீங்கள்லாம் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க சார் எங்களுக்கு ஒன்றும் சிந்திக்க தெரியாது அறிவெல்லாம் அப்படிலாம் இல்லை, பரவாயில்ல ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறது சிந்தனையாளர்களுக்கு தான், சிந்தனையாளர்கள் அதை பிடிச்சே ஆகணும். மற்றவர்கள் பரவாயில்ல, தப்புன்னு கிடையாது. சாராய கடைக்கு தான் போகக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சாமி சொல்லலை, உருவ வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா நீ உருவத்தை வழிபடும் போது கூட ஒரு பாடலில் சொல்கிறார், கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார், கருத்தே கடவுளாய் நிற்கும் காட்சியை காண்பாய் ஆங்கே. அப்போ மனசு தான் நீ வணங்குறப்பா, பரவாயில்ல. ஆனால் அது அது ஒரு அளவுக்கு ஏதோ சின்ன சின்ன பலனை தரலாம். ஆனால் நம்ம சொல்லக்கூடியது மனவளக்கலை என்பது ஞானமாக்கம், அத்வைதம். அப்போ இங்கே வந்து ஒவ்வொரு மனிதனையும் அத்வைதியாக தூக்கணும், ஞான நிலைக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னால் எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் சொல்லணும். அதே நேரத்தில் பக்தி மார்க்கத்துக்கு எதிரி அல்ல, அதுவும் ஒரு மார்க்கம்தான். சிலவங்க பக்தி மார்க்கத்துக்கும் இல்லை, ஞான மார்க்கத்திலையும் இல்லை, யோக கர்ம மார்க்கத்தில் இருப்பாங்க, கர்ம யோகம்னு ஒன்று இருக்கு. அவங்க வந்து நல்ல கர்மம் செய்வாங்க மக்களுக்காக, அவனுக்கும் அந்த இடம் உண்டு. அவனுக்கு ஞானம்னா என்னன்னு தெரியாது, பக்தினா என்னன்னு தெரியாது, ஒர்க்குன்னா என்னன்னு தெரியும். ஆமாம். ஸோ எந்த மார்க்கத்துக்கும் நாம் எதிரி அல்ல. நீங்கள் உண்மையில் ஆறாவது அறிவில் முழுமையடையணும், அறிவில் தெளிபெறணும், இறை உணர்வு பெறணும், தன் உணர்வு பெறணும் என்கிற ஆவல் உடையவர்களுக்கு இந்த கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து பொறுமையாக புரிஞ்சுக்கிடுங்க சொல்லி இன்றைய சிந்தனையை இதோடு நிறைவு செய்கிறேன். உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை பன்முறை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.